ரெட்டை மலையோட விளாக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலை திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 to 6 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குங்க. எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிராட்டியூர் ஆக்ஸ்போர்ட் காலேஜுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தாங்க இருக்குது. இந்த மலைக்கு உள்ள கொஞ்சம் தூரம் போகணுங்க, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மலை எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீக்கெண்ட்ஸில் ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாங்க. ரொம்பவே நேச்சரஸாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து உள்ளக்க ஒரு 3 kilometers நம்ம பைக்கில் போகலாம். இந்த மலைக்கு மேலே நம்ம போயிட்டோம்னா ரொம்பவே ஃப்ரெஷ் ஏர் அண்ட் கூல்டு ப்ரீஸாக இருக்குங்க. அந்த ஃபீலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். வாங்க மேலே போய் நம்ம பார்க்கலாம். அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அது அங்கே ரெட்டமலை. இதுக்கே ரெட்டமலைன்ற பேர் வந்துச்சுன்னா, ரெண்டு பெரிய மலை சேர்ந்து இருக்கனால ரெட்டமலைன்னு பேர் வந்துச்சு. ஆக்சுவலி அந்த மலைக்கு பின்னாடி 2-3 சின்ன மலைங்க இருக்கும். நம்ம போய் பார்க்க தான் போகிறோம் அதையும். மோரோவர் நம்ம மலையோட கிட்டாக்க வந்துட்டோம். இந்த மலைக்கு கீழே ஒரு சின்ன கோயில் இருக்குங்க. இந்த மலையை சுற்றி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு நேச்சரஸாக இருக்குன்னு. இந்த மலையில் ஏறுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா சின்ன மலைக்கு ஏறுறதுக்கு மட்டும் ஒரு ஸ்டெப்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பெரிய மலையில் ஏறுறதுக்கு வழியே கிடையாதுங்க. நம்மளாக தான் ஏறி போகணும். இதில் ஏறினோம்னா ஒரு ட்ரக்கிங் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. இங்கே நின்றுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் அண்ட் மயில் கத்துற அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்கறதுக்கே ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. இடமே அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். வீக்கெண்ட்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக ஒரு ஃபோட்டோஷூட் கூட இங்கே பண்ணலாங்க. இதுதாங்க அந்த ஸ்டெப்ஸ். நீங்கள் இது வழியாக கூடவும் வரலாங்க. இதோட டாப்லேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக க்ரீனியாக இருக்குங்க. திருச்சியோட அழகை ரசிக்கலாங்க. ஒரு வழியாக நாங்கள் கஷ்டப்பட்டு மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். நீங்களும் அந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்படியே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த போடுற வீடியோ உடனே வரும்.